மாதவிடாய்ங்கிறது நம்ம வேர்வை மாதிரி நம்மளுடைய ஒன் அன்னாடம் சுரக்கக்கூடிய உடம்புக்குள்ளே எத்தனையோ சுரப்புகள் சுரக்குது அது மாதிரியான ஒரு எண்டோமெட்ரியத்தினுடைய டிச்சார்ஜ் இதை இது சார்ந்த நோய்கள் அதிகரித்ததற்கு முதல் காரணம் ஒரு ஆணாதிக்க சமூகம் வந்து அதை ஒரு தாழ்வான நிலையில் பார்த்தது நாற்பது வயதை ஒட்டிய மகளிருக்கான ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக அதை பார்க்குறோம் மெனரோஜியா அப்படிமாங்க தமிழில் பெரும்பாடு அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க பொண்ணு வந்து அப்படி ஒரு ஏழமாக பார்த்துட்டே போகும் அப்போ கணவன் வந்து ஒரு காதலோடு பார்க்குற பார்வை இப்போ போயிரும் கருப்பு அதாவது இயற்கையோ இறைவனோ கொடுத்த ஒரு உறுப்பு வந்து எதுவுமே டிஸ்போசபிள் கிடையாது எப்போ என் டாக்டர்கிட்ட போனாலே கையை வச்சுருவானுங்க அதை வந்து யூட்ரெஸ் எடுக்க சொல்லிடுவாங்க இதை வந்து ஆயிடுவாங்க இந்த பதட்டமும் கூட இருக்குது எரிச்சல் வரும் கோபம் வரும் திட்டுவாங்க அவசியமில்லாமல் பதட்டப்படுவாங்க நம்ம பயன்படுத்திட்டு தூக்கி போடலாம் கருப்புங்கிறது ஏதோ குழந்தை பத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் இப்போ அந்த பீரோ தேவையில்லை தூக்கி தோறவை அப்படின்னு சொல்கிற மாதிரியான இடம் கிடையாது அது ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா கடந்த இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு உறுப்பை தூக்கி தூக்கி எரிஞ்சாங்கன்னா அது கருப்பை தான் வணக்கம் சார் வணக்கம் சார் டாக்டர் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பீரியட்ஸ் டயத்தில் முதல்ல ஆண்கள் பெண்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய டவுட் ஆகும் அவங்க எப்படி கேர் பண்ணிக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருக்குது இன்னொன்று பீரியட்ஸ் சார்ந்து பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்க்க முடியுது அந்த பீரியட்ஸ் டைமில் பிளட்டு அதிகமாக போகிறது இது போன்ற விஷயங்களில் அது எப்படி விஷயங்களை கவனிக்கணும் சார் அடிப்படையிலேயே ஒரு விஷயம் என்னென்னா மாதவிடாய் அப்படிங்கிறத பல நெடுங்காலமாக நம் சமூகம் வந்து ஒரு பெரிய தாழ்வாகவும் அருவருப்பாகவும் ஒரு அலட்சியமாகவும் பார்க்கக்கூடிய சமூகமாக இருந்திருக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய தவறு எவ்வளோ நாள் நம்ம வந்து நம்ம தங்கச்சிக்கோ அம்மாவுக்கோ இல்லை அக்காவுக்கோ யாருக்கா ஒரு சானிட்டரி நாம்கின் வாங்க போங்களேன் இன்றைக்கி கூட தமிழ்நாடு தக்கத்தி போயிலாம் போனீங்கன்னா அதை பின்னாடி போய் ஒரு கவர்க்குள்ளே போட்டு பூட்டி அப்படியே பின்னாடி மறைச்சடி கொண்டு வந்து கொடுக்குறான்னா அதெல்லாம் எவ்வளவு ஒரு கேவலமான விஷயமாக தெரிகிறது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது மெடிக்கல் ஷாப்பில் இருக்கவங்க இல்லை அவர் மெடிக்கல் ஷாப்னு ஒருத்தரை வந்து குறை சொல்லிட முடியாது ஒட்டுமொத்த ஆண் சமூகமே அப்படி அதை வந்து ஒரு மாத விடாய்ங்கிறது நம்ம வேறுவ மாதிரி நம்மளுடைய ஒன் அன்னாடம் சுரக்கக்கூடிய உடம்புக்குள்ளே எத்தனையோ சுரப்புகள் சுரக்குது அது மாதிரியான ஒரு எண்டோமெட்ரியத்தினுடைய டிஸ்சார்ஜ் ஒரு கருமுட்டை வந்து தயாரானோனே அதை கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பாக எல்லா விஷயத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு ஓ நினைப்பு இல்லை இந்த தடவை கருத்தரிப்பு இல்லை அப்படின்னா சரி வேணாம் விளையே போ அடுத்து உருவாக்குறேன்ட்டு ஒரு அற்புதமான ஒரு சுழற்சி அது அதை வந்து ஒரு ரொம்ப தவறாகவும் தீங்காகவும் அலட்சியமாகவும் கடவுளோட சம்மந்தப்படுத்தி கோயிலுக்கு போகாத அந்த நேரத்தில் நல்லது கெட்டது பண்ணாத அதை செய்யாத இதை செய்யாதுன்னு நம்ம ஒரு ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தோடு அதை அணுகக்கூடிய தன்மையிலேருந்து முதல்ல வெளியே வரணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக இந்த இது சார்ந்த நோய்கள் அதிகரித்ததற்கு முதல் காரணம் நம் சமூகம் அதை வந்து ஒரு ஆணாதிக்க சமூகம் வந்து அதை ஒரு தாழ்வான நிலையில் பார்த்தது அந்த புரிதல் முதல்ல எல்லாரும் கொடுக்கணும் ஸ்கூலில் காலேஜில் சின்ன பிள்ளையிலேருந்து அதை வந்து இது ஒரு இயல்பான ஒரு நிலை நம்ம அப்படிங்கிற புரிதல் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் ஏற்படுப்போம் ஒரு பையன் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் வேர்க்குது அப்படின்னா ஒரு தண்ணி வேணும்னா நம்ம உடனே தண்ணி எடுத்து கொடுக்கோம் வேர்க்கிறோம் துடைக்கிறோம் ஃப்ரெண்டுனா அதான் இருப்பான் அதே மாதிரி ஒரு பிள்ளையும் ஒரு பையனும் இருக்குது அந்த பிள்ளைக்கு வந்து திடீர்னு வந்து மென்சுரேஷன் பெயின் இருக்கு அப்படிங்கன்னா அதை வந்து ஒரு இயல்பான உடல் ரீதியான ஒரு சோர்வாக களைப்பாக தட்டி கொடுத்த ஒன்றுடாவோ உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு செய்யக்கூடிய ஒரு மனோபாவத்தை நம்ம பள்ளிகளிலே ஏற்படுத்தலை அந்த ஒரு சூழல் தான் இதை வந்து இன்றைக்கி அதில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள்லேயும் கருத்தரிப்பில் இருந்து கருத்தரிப்பு தாமதத்துல எல்லா இடத்துலையும் ஒரு தவறாக வந்ததுக்கு காரணம் நம்மளுடைய கேவலமான அதை பற்றிய பார்வையும் புரிதலும் நம் சமூகம் அதை வந்து இருந்து அப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு தான் பெரிய தப்பு ஆனால் சார் இப்போ இந்த நீ நீ சமூகம் சார்ந்து நிறைய விஷயம் பேசலாம் அந்த கேள்வி வருது இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிற விஷயம் மாதவிடாய் சார்ந்த விஷயம் ரொம்ப காலமாக பார்த்துட்டு வரீங்க முன்னாடி காலத்தில் எப்படி இருந்துச்சு இப்போ நம்ம வந்து ரொம்ப மோசமானதாக பார்க்குறோம் நீங்கள் சித்தால சொல்லியிருக்க விஷயமோ இல்லை முன்னாடி காலத்துலேயோ அது எப்படி பார்க்கப்பட்டது இல்லை இதில் அடிப்படையில் என்னென்னா இன்றைக்கு மாதவிடாய் சார்ந்த இரத்தப்போக்கு அதிக இரத்தப்போக்கு ஏற்படுறது அதில் ஏற்படக்கூடிய அவதிகள் இது வந்து இன்றைக்கி இளைய தலைமுறையில் நிறைய இருக்குது அதுக்கு காரணம் இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த இன்னும் நாற்பது தொடரில் இந்த இதில் வந்து நாற்பது வயதை ஒட்டிய மகளிருக்கான ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக அதை பார்க்குறோம் மெனரோஜியா அப்படிம்பாங்க தமிழில் பெரும்பாடு அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அது என்னென்னா அந்த இரத்தப்போக்கு இவ்வளோ தான் போகணும் ஒரு அளவு இருக்குது ஒரு நாளைக்கு பகல் பொழுதில் ஒரு ரெண்டு பேட் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு எட்டு பேடு யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ரத்தப்போக்கு நிறையா இருக்குது அவங்களால இன்றைக்கி அன்றைக்கி இருந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி பெண்களுக்கு கூடுதலாக எல்லா வேலையும் நிறையா இருக்குது ஃபிசிக்கலாக அவங்க ஓடி ஆடி பஸ் ஏறி போய் வந்து ஆஃபீஸுக்கு வரணும் ஆஃபீஸில் எல்லாருக்கும் இருக்கிற அதே ப்ரெஷர் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அதை தாண்டி வீட்டுக்கு போனால் அவர்கள் குழந்தைகளை க பார்க்கறது கணவன் மழை பார்த்துக்கிறதுன்னு கூடுதல் சுமையை வேறு அவங்க மேலே ஏற்றி வச்சுருக்கோம் இவ்வளவு செய்யும்போது என்ன ஆகுதுன்னா உடல் ரீதியான ஒரு மிகப்பெரிய சோர்வு அதுக்கப்புறம் உளவியல் ரீதியான சோர்வு இது ரெண்டும் சேர்ந்து அந்த நேரத்தில் பாடாப்படுத்துது ரொம்ப குறிப்பாக என்னென்னா ரொம்ப சாதாரண விஷயம் அதிகம் ரத்தம் போனால் அதிக அனிமையாக வரும் இரத்த சோகை வரும் இந்த இரத்த சோகைங்கிறது ரொம்ப எளிய இடத்துல ஒரு சோர்வு ஒரு களைப்பு வெளுத்து போயிருக்கிறது மூச்சு வாங்கிறது ஒரு விலவலை இருக்கிறது ஒரு சோம்பேறித்தனம் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்காத ஒரு செஞ்சு முடிக்க முடியாத இல்லைனா செய்ய வேணான்னு தள்ளி போடுற மனோநிலை எல்லாத்தையும் இது உணர்ந்து விடும் அது இது ஃபஸ்ட்டு ஆரம்பம் இது அதை தாண்டி வலி கடுமையான அடிவயிறு பிழிந்து பிழிந்து ரத்தம் போகிறப்ப வந்து ஏற்படக்கூடிய வலி பிழிந்து வரும்போது இயல்பாக ரத்த ஓட்டம் இல்லாமல் பிச்சுக்கிட்டு வரக்கூடிய எண்டமெட்ரியம் வந்து பிச்சு வரும்போது அதில் ஏற்பட ஒரு புண்ணையில் ஒரு காயத்தில் ஏற்படும் போது நமக்கு என்ன வழி இருக்கோ அது உள்ளூரில் இருந்து வரும்போது அது ஒரு தீவிர வழியை உண்டாக்கும் இது எல்லாம் சேர்ந்துருக்கிற நேரத்தில் இது ஒரு பதினஞ்சு வயசில் வரும்போது அம்மா பார்த்துப்பாங்க நிறைய பார்த்து பார்த்து மருந்து கொடுத்து எப்படியாவது சரி பண்ணி கொண்டு வருவாங்க இருபத்தஞ்சு வயசில் பொதுவாக இது அதிகம் ஏற்படுறதில்ல முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசில் வரும்போது அந்த குடும்பத்தில் பயங்கர சிக்கல்கள் இருக்குது ஒருவேளை நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயதில் அந்த பெண்ணுக்கு இப்படி வருதுன்னு வைங்களேன் அப்போ வந்து அந்த குழந்தைங்க அவங்க வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளையோ பையனுக்கோ பதினாறு பதினேழு வயசு இருக்கும் அவன் என்னமோ உலகமே தெரிஞ்ச மாதிரி தெரியும் அந்த நேரத்தில் அம்மா அது வரைக்கும் அஞ்சு பத்து வயசு வரைக்கும் அம்மா அப்பான்னு கூடயே கொஞ்சிட்டு இருந்தவன் பதினஞ்சு பதினாறு வயசில் அவனுக்கு நட்பும் உலகம் விசாலமாக தெரிஞ்சவொடனே பயங்கர குதூலத்தில் இருப்பான் அப்போ அவங்க அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா போட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் பொண்ணு வந்து அப்படியே ஒரு ஏழனமாக பார்த்துட்டே போகும் அப்போ கணவன் வந்து ஒரு காதலோடு பார்க்குற பறவை இப்போ போயிடும் இவனுக்கும் வயசாகும் நாற்பத்தாறு நாற்பத்தேழு ஆகும்போது ஒரு ஒரு கவித்துவம் இருக்காது இப்போ அவன் அந்த அம்மா மேலேயும் ஒரு ஈர்ப்பு அந்த நேரத்தில் அவனுக்கு இருக்காது இதெல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு எல்லாரும் என்னையை உதாசீனப்படுத்துகிறாங்க ஆஃபீஸில் என்னையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அதே வீட்டில் பையன் கேட்டால் அவன் மூஞ்சி திருப்பிட்டு போகிறான் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்குது புருஷன் பார்த்தா என்னமோ ஒரு யாரோ பார்க்காத மாதிரி பார்த்துட்டு போகிறான் எல்லாருக்கும் நான் தேவையில்லாதவன் ஏற்றம் பார்த்தீங்க அப்படின்னு ஒரு ஒரு உளவியல் ரீதியான தாழ்வு நிலைக்கு போகும் ஒருவேளை இவளுக்கு வந்து அந்த மாதவிடாய் முடிவை ஒட்டிய நேரமாக இருக்குதுன்னு வைங்களேன் நாற்பத்தாறு நாற்பத்தேழு இருந்துன்னா ஹார்மோன் வேறு குறைக்கும் ஹார்மோனை இவளை உதாசீனப்படுத்தும் அப்போ என்ன ஆகும்னா ஒரு பயம் ஒரு பதட்டம் வேர்த்து போகிறது தனிமையில் விடப்பட்ட உணர்வு இப்படி எல்லாம் சேரும் ஸோ இந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து அடிப்படையான மருந்து ஒரு அரவணைப்பு தான் குடும்ப அரவணைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் எரிச்சல் வரும் கோபம் வரும் திட்டுவாங்க அவசியமில்லாமல் பதட்டப்படுவாங்க இதை கணவன் புரிந்து கொள்ளணும் அவன் புரிந்து கொண்டு இந்த வயசில் இப்படி தான் இருப்பாங்க கொஞ்சம் எதிர்பேச்சு பேசாமல் இருக்கலாமே அதெல்லாம் ஒன்று இடா சரியா என்ன அப்படின்னு அது ஒரு அரவணைக்கிற பேச்சு பெண் குழந்தையும் பையனும் கூட வந்து அந்த நேரத்தை புரிஞ்சுக்கணும் அம்மாவுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மெனப்பாசல் டைமாக இருக்குது இந்த டைம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவு அவனுக்கு இருக்கணும் இந்த அரவணைப்பு தான் முதல் மருந்து அதுக்கப்புறம் ஒருவேளை அதிக ரத்த போக்கு இருந்தேன்னா இன்றைக்கெலாம் ரொம்ப இயல்பான மருந்துகள் நிறைய வந்துருச்சு அந்த காலத்தில் இருந்ததை விட வந்து இப்போ சித்த மருத்துவத்தில் நாங்கள் வந்து தோர்ப்பு தான் திரும்ப திரும்ப சொல்லுவோம் துவர்த்தல்னாலே உலர்தல் அதிகமாக தன்மையுடைய துவர்ப்பு சுவையுடைய உணவுகள் துவர்ப்பு சுவையுடைய பட்டைகள் அது சேர்ந்த கஷாயங்கள் அது சேர்ந்த சித்த மருந்துகள் நாங்கள் கொடுப்போம் நவீன மருந்துகள் கொஞ்சம் அது வந்து முதல்ல இரும்புச்சத்தை கொடுக்குறதும் இல்லை வந்து அந்த ரத்தப்போக்கை நிறுத்துறதுக்கும் நேரடியாக பண்ணுவாங்க தேவைப்பட்டால் அவர்கள் ஹார்மோன்களை உபயோகிப்பாங்க ஒரு ஹார்மோன்களை கொடுத்து அந்த ப்ளீட் ஆகிறதுக்கு வேண்டிய ஹார்மோனை பிளாக் பண்ணுற மருந்துகளை கொடுப்பாங்க இப்படி நிறைய வந்து இப்போல்லாம் வந்து உள்ளே வந்து நம்ம குழந்தை பேர் வேண்டாம்னு நினைக்கிறப்ப இன்சர்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் மாதிரி ஐயூடிம்பாங்க யூட்ரைன் டிவைஸ்னு அதிலேயே மருந்துகள் சேர்ந்த டிவைஸ் வைக்கிற பழக்கம்லாம் வந்துடுச்சு ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஏன்னா மருந்துகள் இது வந்து ஒரு ஒரு டிரான்சிஷன் பீரியடாக இருந்து வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கஷ்டப்படுத்தி அப்படியே மாதவிடையை முடிஞ்சிருச்சுன்னா எந்த மருந்துகள் இல்லாமல் போயிடலாம் ரொம்ப ரத்தப்போக்கு போச்சுன்னா இரும்பு சத்து குறைஞ்சி டபடப்பன் குறைஞ்சி வேறு பிரச்சனைகள் வந்துடும் அப்போ அதையும் பார்த்து கொள்ளணும் இரத்தப்போக்குக்கான காரணத்தில் எங்கேயாவது ஓரத்தில் எங்கேயாவது ஒரு புற்றுக்காரணி இருக்கா அதையும் கொஞ்சம் தேடி பார்த்துணும் இதெல்லாம் மருத்துவரோட கடமை இதெல்லாம் இருந்துகிற போதில்லை ஏதோ பத்தாயிரத்தில் ஒரு ஆளுக்கு அது மாதிரி வரும் பட் ஒரு மருத்துவனாக என்ன அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பாரம்பரியம் என்ன குடும்பத்தில் என்ன என்ன வேலையில் இருக்காங்க எப்படி பண்ணுறாங்க இடம் குறைஞ்சிருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு அதுக்கான ஒரு சிறு சோதனை இருந்ததுன்னா இந்த சோதனை பண்ணிக்கோங்க ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்துக்கோங்க சிஏ ஒன் டூ ஃபைவ் பார்த்துக்கோங்க பேப்ஸ் மேற்க தேவைன்னா பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் இதெல்லாம் இன்றைக்கி ஐநூறுரூவா ஆயிரரூபாவில் பார்க்கக்கூடிய விஷயம் அதை பார்த்துக்கொடணும் அரசாங்கத்தில் இலவசமாக செய்கிறாங்க ஒவ்வொரு அரசாங்கம் மருத்துவமனையும் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்குறாங்க ஏதோ ஒரு இடத்தில் பார்த்துக்கணும் இந்த மாதிரி பார்க்குறதையும் அலட்சியப்படுத்துறது இன்னொரு பிரச்சனை இன்றைக்கி வந்து எப்போ என் டாக்டர்கிட்ட போனாலே கையை வச்சுருவானுங்க அதை வந்து யூட்ரஸ் எடுக்க சொல்லிடுவாங்க இதை வந்து பிரச்சனையாயிருவாங்க இந்த பதட்டமும் கூட இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் ஆலோசித்து ஒரு நல்ல அரவணைப்பு கொடுத்து சரியான உணவு கொடுத்து எளிய மருந்துகளை கொஞ்சம் இரும்புச்சத்தை கூட்டி இந்த மருந்துகள் கூட்டினாலே சரியாயி அப்புறம் அதை கடந்து போவதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த யூட்ரஸ் பற்றி பேசும்போது அதிக ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு பேசலாம் யூட்ரஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற டாக்டர் ப்ரெஸ்க்ரைப் பண்ணுறாங்க பட் யூட்ரஸ் எடுக்கலான்னு சொல்லி போகும்போது சில பெண்கள் வந்து யூட்ரஸ் எடுத்துகிட்டால் ஒரு தாய்மே எழுந்த மாதிரி கூட ஃபீல் பண்ணி வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறதையும் பார்க்க முடியுது அந்த கேஸை இப்படி டீல் பண்ணணும் ரெண்டு விதமும் இருக்குது ஒன்று கருப்பை இழப்பதா அப்படிங்கிற வழி உள்ளவங்களும் இருக்காங்க சனியம் போயிராதா என்ன பாடுபடுறாமோ நீங்கள் பட்டால் தான் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு அழக்கூடிய பெண்களும் இருக்காங்க ரெண்டு தரமும் இருக்காங்க நம்ம ரெண்டையும் பார்க்கணும் கருப்பை அதாவது இயற்கையோ இறைவனோ கொடுத்த ஒரு உறுப்பு வந்து எதுவுமே டிஸ்போசபிள் கிடையாது நம்ம பயன்படுத்திட்டு தூக்கி போடலாம் கருப்பைங்கிறது ஏதோ குழந்தை பத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் இப்போ அந்த பீரோ தேவைகள்லாம் தூக்கி தோறவை அப்படின்னு சொல்கிற மாதிரியான இடம் கிடையாது அது அதை தாண்டி அதுக்கு பல்வேறு உடலுக்கான தேவைகள் அதுக்கு இருக்குது சினைப்பையும் அப்படிதான் சினை முட்டைகளும் அப்படி தான் ஸோ அதனால் கருப்பையை எடுத்தல் அப்படிங்கிறது கடைசி சாய்ஸ் வேறு அது உங்களுக்கு உயிர் ஆபத்தாக முடியும் அதனால் வந்து ஒட்டுமொத்த வாழ்வு நம்மளுடைய வாழ்வியிலே சிதைப்படும் அப்படிங்கிறப்ப அதை எடுத்து தான் ஆகணும் அது லாஸ்ட்டு கொஸ்டின் அதை வந்து கடைசி சாய்ஸ் ஆனால் அதை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய மருத்துவமனைகள் இடைக்காலத்தில் பெருச்சு ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா கடந்த இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு உறுப்பை தூக்கி தூக்கி எரிஞ்சாங்கன்னா அது கருப்பை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் புள்ளி உரங்களே இருக்குது ஒரு ஸ்டூலல்ல வந்து அரசாங்கம் வந்து அதற்கு கொடுக்கப்பட்ட உதவியை நிறுத்தினார்கள் ஏன்னா எட்டாயிரரூவா கொடுத்தாங்க எட்டாயிரரூவா கொடுத்த உடனே பல ஆஸ்பத்திரிலையும் பிடிந்து தள்ளிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வெறும் முந்நூறுரூவா நானூறுரூவா தான் செலவு எட்டாயரூவா கிடைக்குதுன்னு எழுதி எழுதி போட்டு பண்ணாங்க இங்கே மட்டும் இல்லை பல மாநிலங்களில் அது நடந்துச்சு அப்புறம் டப்புன்னு அதை நிறுத்தினான் யூஸ்டமி நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம் அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்துக்காகவே எதுக்குங்க போட்டு எல்லாம் தான் வேலை முடிஞ்சிருச்சு இல்லை இப்போ அப்படிங்க நாளைக்கு போய் புட்டுக்கிட்டு வந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னோன்னே இவன் பக்குன்னு ஆயிரும் ஐயோ அது மாதிரி வந்து மாப்போய் எடுத்துகிட்டு போயிருங்கன்னா அந்த பயம் பயமுறுத்து எடுக்கக்கூடிய தன்மை நிறைய இடைக்காலத்தில் அதிகரிச்சு இப்போ குறைஞ்சிருக்கானா ஆக்சுவலாக இடையில் ஒரு ஒரு கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாக பார்க்கும்போது பல மருத்துவர்களும் அவங்களும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க யோசிக்கிறாங்க தேவையா வேணாமா முடிஞ்ச வரைக்கும் கன்சர்வேட்டிவாக ப்ரிசர்வ் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிற தன்மை கரெக்ட் இதுக்கு சாமானியனுக்கும் ஒரு எளி ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும் மருத்துவர் மிக அதிக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நேர்மையோடு நடந்து கொள்வது மருத்துவருக்கு தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டாவது வெகுஜனமும் அதை நோக்கி தெரியுமோ தெரிஞ்சுக்கணும் வெளிநாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு எத்திக்கல் கமிட்டி வைக்கிறாங்க கருப்பை எடுக்கணும்னா அந்த எத்திக்கல் க்ளியரன்ஸ் வேணும் எல்லா மருத்துவர்களும் உட்காந்து இதை ப்ரெசென்ட் பண்ணுவார் அந்த டாக்டர் இந்த மாதிரி சுச்சுவேஷனை இவ்வளோ ட்ரை பண்ணேன் என்ன அப்போ மற்ற டாக்டர் குறுக்க கேள்வி கேட்பாங்க ஏங்க நீங்கள் அந்த ஹார்மோன் கொடுத்துருக்கலாமே ஏன் நீங்கள் வந்து இருமுச்சத்தை கொஞ்சம் ஏற்றிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே அவங்களுக்கு கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி இவ்வளோ கேள்வி கேட்டு எதுக்கும் எல்லாம் பண்ணிவிட்டேன் டாக்டர் நான் ஒன்றும் சரியாக இல்லை இல்லைனா அந்த பாவம் அந்த பெண் வந்து ரொம்ப ஒரு தீவிர நுழைக்கும் மன உளவியல் நோயாளியாக இருவாங்க பெட்டர் எடுத்துருங்க அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது தான் அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படிங்க அப்படிலாம் இல்லை ஓகே பட் அதனால ஒரு மித்து நிறைய போயிட்டு இது மாதிரி கருப்பை எடுத்தாலே அடுத்தடுத்து உடல் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது மித்து தான் நீங்கள் சொன்ன மாதிரி தவறுகள் தான் அதாவது இள வயதில் முப்பது வயதில் ஒரு பெண்ணுக்கு கருப்பு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னு வைங்களேன் அப்போது வந்து ஒருவேளை சினைப்பையும் இப்போ சினைப்பையை விட்டுருவாங்க ப்ரிசர்வ் பண்ணுவாங்க சினைப்பை தான் ஹார்மோன்லாம் சுரக்கக்கூடியது சினைப்பையும் சேர்த்து தூக்க வேண்டிய ஒரு சூழல் ஏதோ ஒரு காலத்தில் டோட்டல் இஸ்டமே எடுக்க வரும்போது அப்போ வந்து அந்த எடை கூடுறது அதுக்கப்புறம் கால்சியம் போனில் இருக்க கேல்சியம் குறையும் ஆஸ்டியோபோரோசிஸ்மாங்க அது மாதிரி சுண்ணாம்புச்சத்து குறையிறது இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதை வந்து நம்ம கவனிச்சுக்கணும் இப்போ இளம் வயதில் எடுக்கிறாங்கன்னா மற்றதெல்லாம் சப்போர்ட் பண்ணணுமா பேராதார்மோன் குறையுதா தை ஆல்ரெடி தைராய்டு பேஷண்ட்டாக இப்படி அதுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா விஷயங்களையும் பார்த்து சப்போர்ட் பண்ணி தான் செய்யணும் பொதுவாக கருப்பை எடுத்தாலே அவ்வளோதான் அப்படின்லாம் எடை கூடுவதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு இப்போ நாற்பதில் எடுத்தாங்க அப்படின்னா டக்குன்னு திரும்ப நல்ல உடல் பயிற்சியெலாம் பண்ணி எடுத்துக்கணும் சில பெண்களுக்கு ஹெர்னியேஷன் ஆகிரும் ரொம்ப குண்டாக இருப்பாங்க ஸ்பேஸ் வந்துடும் அவங்க சரியாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாமல் தொப்புள்ள ஹெர்னியாக வர்றது இங்கு நல்ல ஹெர்னியாக வர்றது அது ஏற்படலாம் அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கான நல்ல பயிற்சி மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்த ஒரு ரெண்டு நாலு வாரத்துக்கு அப்புறம் எல்லா பயிற்சியும் எடுத்தோன்னா கண்டிப்பாக சரி பண்ணி இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப பெரும்பாலும் பெண்கள் இப்போ சொல்கிறது பார்க்க முடியுது அது எதன் காரணமாக ஏற்படுற விஷயமா வெள்ளைப்படுதல்ங்கிறது வந்து அதுவும் இந்த கருப்பையின் உள்ளே இருக்கக்கூடிய நாங்கள் வந்து அதை மேக சொல்லுவோம் உடல் பாடியுடைய மெட்டபாலிக் ஹீட் அதிகமாக இருக்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்கும் அதற்கு பூஞ்சை காரணங்கள் இருக்குது பாக்டீரியல் காரணங்கள் இருக்குது சூடுங்கிற வார்த்தை வ வெகுஜன மொழியாக இருந்தால் கூட இந்த காரணங்களாகவும் இருக்கலாம் ஸோ ஒரு வெள்ளைப்படுதல் இயல்பாக மாதவிடாய்க்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் லேஸ் டிஸ்சார்ஜ் இருக்குது கலர்லெஸ் டிஸ்சார்ஜ் இருக்குது அதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டியதில்லை அது ஒரு சாதாரண விஷயம் ரொம்ப கேடியாக தயிர் போல் நிறைய வெளியே வருது அப்புறம் அந்த வெள்ளைப்படுதல்னால் வந்து பிறப்புறுப்புகளில் அரிப்பு ஏற்படுறது மிக துர்நாற்றம் ஏற்படுறது சில நேரங்களில் வந்து அது புண்ணாக்கி அது அந்த இப்போ வெள்ளைப்படுறதுனால சிறுநீரக தொற்றுக்கள் வருது இப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக சிகிச்சை செய்து கொள்ளணும் ரொம்ப எளிய சிகிச்சையிலே சரி பண்ணி கொள்ளலாம் உணவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ள பூஷணிக்காய் அடிக்கடி வெள்ளை பூஷணிக்காய் எடுக்கிறது இளநீர் நல்லா குடிக்கிறது தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கிறது வாயில நல்லெண்ணெய் ஊற்றி கொப்பிழிச்சு துப்புறது நீர் காய்கறிகள் சுரக்காய் பூஷணிக்காய் அந்த மாதிரி உணவுகளை நல்லா எடுத்துக்கொள்றது இதெல்லாம் வந்து அந்த மேகச்சூட்டை குறைக்கிறதுக்கான உதவியாக இருக்கும் மருந்துகளாக பார்த்தோம்னா நாங்கள் சித்த மருந்துகளில் நிறைய அது பூஞ்சைக்காலனால் கந்தக மிளக மாதிரி கொடுப்போம் சூடுனால இருந்தால் பூசணி லேகியம் கொடுப்போம் குங்கிலிய புஷ்பம் கொடுப்போம் இதெல்லாம் வந்து உடனடியாக சீராக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் நம்ம அலட்சியமாக விட விட அந்த சினைப்பை குழலில் கூட சில நேரங்களில் தொற்றுக்கள் போய் சல்ஃபிஜைட்டிஸ்ன்னு உருவாயிடும் அதாவது சினைப்பை முட்டை வந்து சினைப்பைலேருந்து கிளம்பி அந்த குழல் வழியாக வந்து தான் யூட்ரஸ்குள்ளே வரும் இந்த வெள்ளைப்படுதல் நிறைய இருக்கிறவங்களுக்கு அந்த சினைப்பை குழலில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி அது ஊட்டிக்கக்கூடும் ஸோ அப்போ ஒட்டிக்குச்சு அப்படின்னா அப்போ அது கருமுட்டை வரக்கூடிய பாதையவே தடுத்து பின்னாடி கருத்தறிப்பு வரைக்கும் அது பிரச்சனைகளில் கொண்டு போயிடும் ஸோ அலட்சியப்படுத்தக்கூடாது ரொம்ப எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே நிறைய டிப்ஸும் நிறைய விஷயங்களை பார்க்குறதுக்கும் பெண்கள் சொல்லிட்டீங்க ஆண்கள் இது போன்ற சுச்சுவேஷன் வந்து பெண்களோ தங்கச்சியில் தங்கச்சியோ மனைவியோ அம்மாவோ ஃபேஸ் பண்ணும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும் முதல் விஷயம் நான் சொன்ன மாதிரி மாதவிடாய் பற்றிய புரிதல் தெளிவாக இருக்கணும் அது ஒரு அலட்சியமானதோ அறிவுறுக்கத்தக்க விஷயம் கிடையாது நம்மளுடைய பெண்களுக்கான இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிறப்பு தகுதி அது அப்படி இருக்கும்போது அதே முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் உளவியல் ரீதியான சப்போர்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக எரிச்சலும் கோபமும் பதட்டமும் பயமும் தனிமையும் இப்படியெல்லாம் இருக்கும் அதில் வந்து நம்ம கூட நான் இருக்கேன் பா நான் பார்த்துக்குறேன் என்ன அவ்வளோ இதில் நான் சரியாக போயிடும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஃபுட்டெல்லாம் நம்ம நான் பார்த்து நீ செஞ்சு கொடுக்குறேன் துணியில் நான் துவைக்கிறேன் என்ன இருக்குது நீ கொஞ்சம் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரிதல் வந்து முதல் ஃபஸ்ட்டு விஷயங்கள் வரணும் அப்புறம் நம்மளும் கொஞ்சம் ஒத்து பார்க்கணும் அவர்களுடைய கண்களில் அவங்க முகத்தில் அவங்க வெளியறி இருக்காங்களா காலில் கிராம்ப் ஏற்படுதா சில நேரத்தில் அவங்களுக்கு இருக்க பதட்டத்தில் அவங்க கவனிக்காமல் போயிடுவாங்க ஸோ ரத்த சோகை ஏற்படுகிறதா அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ற வைத்தியமோ உணவோ எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் எல்லாத்தோடய முக்கியமாக இருந்ததுன்னா இது ஒரு டிரான்சிஷன் பேஸ் இது வந்து அப்படியே நிற்க போகிறது இல்லை அடுத்த ரெண்டு வருஷ காலத்துலேயும் ஜம்முனாயிருவாங்க ஒரு ரெண்டு வயதுக்கு அப்புறம் திருவி எப்படி இருபத்தஞ்சுகளில் இருந்தாங்களோ அதே மாதிரி முழுமையாக நல்லாயிடுவாங்க ஸோ அதனால் அந்த நேரத்தில் அவர்களை புரிந்து அவர்களுக்கு தோல் கொடுப்பது தான் ஒரு தோழனாய் தோல் கொடுப்பது தான் அந்த கணவனுக்கும் குடும்பத்துக்குமான முதல் விஷயம் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்களை பிறந்துக்கிட்டிங்க நன்றி நன்றிங்க சார்